வணக்கம் நண்பர்களே. சம்மந்தம்பட்டி கத்திரி தோட்டம் பார்த்தோம், அதுக்கப்புறம் தென்னந்தோப்பு பார்த்தோம். எப்படி இதெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு விட்டு வெளியே மாநிலத்துக்கெல்லாம் பாம்பே வரைக்கும் போயின்னு இருக்கு. இப்போது இந்த பப்பாளி தோட்டமும் பண்ணிகிட்ருக்காங்க. இது இந்த ஊர் வந்துட்டு கடலூர்லேருந்து 12 கிலோமீட்டர் சேடப்பாளையம் பக்கத்தில் சேடப்பாளையம் வயல் இருக்குது, புதுக்குப்பம். சரிங்க, இப்போது இந்த பப்பாளி தோட்டம் பயிர் பண்ணியிருக்கீங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் பப்பாளி வந்து 2016 பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து. அது ஒரு நல்ல சிறந்த பயிர் தான், ஆனால் சென்சிட்டிவான பயிர். நுணுக்கமாக செய்யணும், நுணுக்கமாக செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். கொரோனா டைமில் தான் நாங்கள் கொஞ்சம் போட்டு லாஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் எங்களுக்கு இப்போ பரவாயில்ல, நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து கொஞ்சம் ஆர்கானிக்காக தான் பண்ணுறோம், எரு நல்லா மக்க வச்சு எரு போடுறோம், டீகம்போஸ்ட் பண்ணி போடுறோம், அதெல்லாம் பண்ணுறோம். அப்புறம் வந்து இதுக்கு உரம் ஒன்றும் பெருசாக கொடுக்கறதில்ல, ஆர்கானிக் உரங்க தான் கொடுக்குறோம். இதில் வைரஸ் தான் கொஞ்சம் பிரச்சனை. அந்த என்ன ரகம் இது வந்து? ரெட் லேடி பப்பாளி. ஒரு கண்ணு வந்து நமக்கு வந்து சேர்றதோட 17 ரூபா வருது. இங்க வந்து நடும்போது பேசல் டோசி அடி உரம் என்னன்னு அடி உரம்னு இதுக்கு ஒன்னும் தர தேவையில்லை. பப்பாளி பத்துல அடி உரம்னு கொடுக்க தேவையில்லை. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, செடி வந்தா பள்ளம் தோண்டி பள்ளமே வைக்க கூடாது, அது தப்பான ஒரு கான்செப்ட். பப்பாளி பொறுத்தல பள்ளம் தோண்டி வைக்க கூடாது, தரையில தான் வைக்கணும். மண்ணு படாத அந்த தண்டுல வந்து மண்ணு படக்கூடாது. மண்ணு பட்டுச்சுன்னா அந்த கண்ணு செத்துரும், தண்டழுகள் வந்து அப்படியே இதாகிடும். மண்ணு படாத வைக்கணும். உரம்னு வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல எதுவும் கொடுக்க தேவையில்ல. நம்ம ஆர்கானிக் உரமா கொடுக்கக்குள்ள நல்லா இருக்கு. எதுவும் நோய் தான் சென்சிட்டிவான பேர், உரம் அதிகமா ஏதாவது கொடுத்தா செத்துரும் செடி. அதனால ஆர்கானிக் உரமா கொடுத்துரும். எருவு பக்கம் எருவு கொடுக்கலாம், அது கொடுத்துட்டு இருந்தவங்க நல்லா இருக்கும். நீங்க ஆர்கானிக் எது கொடுத்தாலும் டீகம்போஸ் அந்த எருவு மல்டிபிளே ஆகும். இது அந்த வைரஸ் தான் இல்லை ப்ராப்ளம், அதுக்கு மருந்து இப்போ இருக்கு, நிறைய கம்பெனி வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த ஒரு பயோ இது பண்ணிட்டு இருக்கோம், அந்த இதான் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா இருக்கு. அதான் கொடுத்துட்டு இருக்கோம். வைரோ கார்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஜிஞ்சண்டா கம்பெனி. இப்போ எத்தனாம் மாசத்துலேருந்து ஈல்டு வரானு? இது நட்டு வந்து 7வது மாதம் காய் பறிக்கலாம், 4வது மாதம் பூ, 3வது மாதத்துலேயும் பூ வச்சிடும். பூ வச்ச அப்புறம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? பூ வச்சதுலேருந்து இதான் நம்ம ஸ்ப்ரே மைக்ரோநியூட்ரண்ட் கீழே கொடுக்குற வந்து மைக்ரோநியூட்ரண்ட் கொடுக்கணும். ஆமாம், மைக்ரோநியூட்ரண்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். இன்னொன்று சத்து வந்து நிறைய கொடுக்கும். இதுக்கு வந்து பொறுத்தல போரான் நிறைய கொடுக்கணும். பப்பாளி பொறுத்தல போரான் இருந்தால் ஒடுக்கல தான் இருக்கும் காய். காய் ஷைனிங் கிடைக்கும், வெடிக்கு வராது, நீட்டு காய் வரும். ஏற்கடலை மாதிரி. ஆமாம், போரானுக்கு நிறைய கொடுக்கல காய் நல்லா இருக்கும். சரி, போரானுக்கு நாங்கள் அதுக்கு வந்து இந்த எருக்கும் தழையை ஊற வச்சு கொடுப்போம், அதுவும் நல்லா இருக்கும். போரான் இயற்கையாக பண்ணோம், அது செய்யலாம். நீர் நிர்வாகம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி விடுறீங்க? இது வந்து வாரம் ஒரு வாட்டி விட்டா போதும். ட்ரிப்பிங்ல தான் கால்வாய் பாசனத்துக்கு ட்ரிப்பிங் கொடுக்கறதுக்கு. இதை பொறுத்தல கால்வாய் பாசனத்தோட ட்ரிப்பிங்ல இருக்கிறது தான் நல்லது. இது வறட்சியும் இருக்கணும், ஈரமும் காயாம இருக்கணும். ஆமாம், இருக்கும். ஈரப்பதம் அதிகமா இருக்கிற நிலத்துக்கு இது செட் ஆகும். ரொம்ப ஈரப்பதம் இருக்கிறதுல அது அதிகமா மழை பொழிவு இருக்கிறதுல. ஆமா, அது வந்து தண்ணி நிக்க கூடாது. பூமியில தண்ணி நிக்கிற ஏரியால வந்து இது போட்டா 3 நாள் தண்ணினா கூட அழிவிடும் செடி. 7வது மாசத்துல இருந்து எத்தனை நாளுக்கு? 7வது மாசத்துல இருந்து உங்களுக்கு அடுத்தது ஒரு 8 மாசம் வரைக்கும் காய்க்கும். அடுத்த 8 மாசம். ஆமா, சரி சார். இப்போ 10 நாளைக்கு ஒரு பார்த்துக்கிட்டே இருப்போம். வெயில் காலத்துல அதிகமா பப்பாளி பழம் சாப்பிட மாட்டாங்க. ஆமா, இப்ப அதை அனுசரிச்சு எப்ப பயிர்ச்சேன்னா, அதாவது வெயில் காலத்துல சாப்பிட மாட்டாங்கன்னு அது ஒரு காலம். இப்ப வந்து பப்பாளியோட தேவை எல்லாரும் உணவுலயும் பப்பாளி வந்து முக்கியமானதா இருக்கு. நம்ம கம்மியா தான் இருக்கு. இப்ப நீங்க வெளியே எங்க அனுப்புறீங்களா? இதை வெளியிலயும் பறிச்சுட்டு போறாங்க. டெல்லி மாதிரி வந்த ஏரியாவில அந்த ரம்ஜான் டைம்ல எடுக்கிறாங்க. மற்ற டைம்ல பாத்தீங்கன்னா சென்னைக்கு நல்லா போகுது. சென்னையில வந்து நம்ம பீச்சுக்கு அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் நிறைய இது போட்டு கப்ல குடுக்கறாங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. கல்யாண சீசன் நாசல் கல்யாணத்துக்கு ஃப்ரூட் சாலட் போடுறாங்கல்ல, அதுல வந்து நிறைய போகுது. அதனால இது தேவையான பயிர் தான், நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள பயிர். இப்போ இந்த ஆந்திரா சைடு கடப்பா சைடுல நான் பார்த்தேன் பால் எடுக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அதிகமா நடந்து. ஆமா, பால் விட்டுறாங்க. ஏன்னா அது வந்து இந்த வெரைட்டில பண்ண மாட்டாங்க, அது ஜிந்தால்னு ஒரு வெரைட்டி இருக்கு, அதுல பண்ணுவாங்க. கோயம்புத்தூர் வெரைட்டி இருக்கு, அதுல பண்ணுவாங்க. இந்த இது வந்து இது பழம் வந்து டேஸ்டா இருக்கும். ரெட் லேடி பொறுத்தல சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். இதுல நல்ல இன்கம். அது பால் எடுக்கிறதுக்குன்றதுக்கு ரெண்டு வெரைட்டி வேற வெரைட்டி, அது அது அந்த அந்த வெரைட்டி வந்து சாப்பிட மாட்டாங்க. அது பால் எடுத்துட்டு நம்ம பேக்கரிக்கு எல்லாம் போறல, அந்த மாதிரி ஐட்டத்துக்கு போகுது. அதெல்லாம் சரி, நம்ம பீடா தயாரிக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை. இப்போ இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப யாருன்னா அதிகமா இப்போ உங்களுக்கு சேர்க்கிட்டு 18 ஏக்கர் சொன்னீங்க. இது இப்ப 2 ஏக்கரா ஒரு லோடு வந்துருதுங்களா? போறதுக்கு இப்ப டில்லி எல்லாம் போன லோடு வந்துருதுங்களா? அந்த அளவுக்கு வராது. இது வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு 3 டன் வரும்.
அதிகம் ராஜாங்க என் பேரு. நான் வழிசோதனை பாளையம் என்ற கிராமம், எங்க நண்பர் தான் அவரு. இப்போ நான் பப்பாயா பறிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நேற்று கூட ஒரு அஞ்சேகால் டன்னு பறிச்சிருக்கேங்க, ஒரு 1.5 ஏக்கரில். நாங்கள் எல்லாமே ஆர்கானிக்காக தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பஞ்சசூனின்றது ஒரு பிரச்சனை. அந்த பஞ்சசூனிக்கு வந்து எங்கிட்ட ஒரு மருந்து இருக்குது, நாங்கள் அதை அடிச்சிடுறோம். அதை அடுத்தது வந்து அதை விட்டோம்னா அடுத்தது வைரஸ். இது ரெண்டு சமாளிச்சோம்னாலே பப்பாளி ஓரளவுக்கு கொண்டு வந்துடலாம். இதில் என்ன ஒரு பெரிய டிராபேக்னா, மற்ற பயிரெலாம் ஒரே டைமில் அறுவடைக்கு வரும். இதில் ஒரு டைம் ஒரு 3 டன்னு வந்து ஒரு கம்மியான விலைக்கு விற்கிது, அடுத்த 3 டன்னு அதை ஒரு அதிக விலைக்கு விற்கும். இது பறிக்கு பிக்கிங் வந்து மாறும். இதுதான் இதில் உள்ள டிஃப்ரெண்ட்டு. இது கொஞ்சம் நமக்கு ஒரு 8 மாதம் வரைக்கும் பலன் கொடுக்கும். அதுக்கு மேலே ஹைட்டு போயிட்டுதுன்றதால நம்மளால் பறிக்க முடியாது, அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் இது பண்ணிடுவோம். இவ்வளோதாங்க. இப்போ நடவு எந்த மாதம் செய்தால் நல்ல கொஞ்சம் நடவு வந்து இப்போ அக்டோபரு, இதுக்கு முன்னாடி நவம்பரு, அக்டோபர் ஆகஸ்ட்லேருந்து நட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அந்த நம்ம எடுக்கிற லாபம் அதிகமான ஆகஸ்ட் நடக்குள்ளதான் நம்ம வந்து ரம்ஜான் பேஸ் பண்ணி பண்றதுங்க. ரம்ஜான் வந்து ஒவ்வொரு வருடமும் பின்னாடி பின்னாடி போறதால மாத்த முடியாது. அது ஒரு ஒரு டைம் வந்து நம்ம ஜனவரி வரைக்கும் நடலாம். அதுக்கு மேல நடுறது வெயில் வரக்குள்ள நடக்கூடாது. நட்டோம்னா காய்ப்பு பிடிக்காது, வெயில் வந்து காய் கொட்டிக்கும், பிஞ்சு கொட்ட ஆரம்பிச்சிடும். அது கிளைமேட் அதிக பிஞ்சு அதிகமா இருந்ததுனால கொஞ்சம் மேல பிடிக்காது, சைஸ் வராது. அது எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஒரு காய் வந்து அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். அப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம சென்னை சைடு வந்து போவாது. அதே வந்து அங்க டெல்லி சைடுனா படைய சைஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க. இங்க கொஞ்சம் அது மட்டும்தான் நமக்கு டல்லா இருக்கும். அப்போ நம்ம பார்த்துக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நமக்கு சைஸ் குறைஞ்சிரும். ஒரு 2 கிலோ, 2.5 கிலோ, 1.5 கிலோ அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சித்த வைத்தியன்றதுனால வே இந்த சரியாக மோஷன் போகலான்னா, இப்போ பப்பாளி சாப்பிட்டா நல்லா மோஷன் போகுதுனால பப்பாளி சாப்பிட்டா மோஷன் கொஞ்சம் இன்னும் டைட்டாக தான் ஆகும். டைட் ஆகிடும். கொய்யா சாப்பிட்டா தான் உங்களுக்கு கொய்யா சாப்பிட்டா சரி. கொய்யா பழத்துல தான் இது விட்டமின், பார்வை நல்லா கிடைக்கும். பார்வை திறன் அதுக்காக பப்பாளியே டெய்லி சாப்பிட்டு இருக்க கூடாது. அது மாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை கொய்யா சாப்பிடறதுனால நாட்டு பப்பாளி இருந்தது உள்ள ஃபுல்லா விதைங்க. ஆனா என்ன அது ஒரு 3-4 மேல தாங்க, அது உடனே ஆயிடும். அந்த மாதிரி ருசி டேஸ்ட் இருக்காது. இல்ல டேஸ்ட் இருக்கும் இல்லைங்க. அதாவது நாட்டு பப்பாளியில வந்து ஒரு சுமல், அதிகமான சுமல் இருக்கும். அடுத்தது வந்து நமக்கு இவ்வளவு சைஸ் தான் இருக்கும். நமக்கு தேவையான ஒரு அது உள்ளார வந்து சாதா இதெல்லாம் கிடைக்காது. நம்ம சாப்பிட்ட திருப்தி இருக்காது. இப்ப ரெட் லேடி எடுத்தீங்கன்னா இது எல்லாமே சாப்பிடக்கூடிய போய், அதாவது யாருமே நான் பப்பாளியே சாப்பிட்டது கிடையாதுன்ற சாப்பிடலாம், சாப்பிடற மாதிரி சாப்பிடலாம். விதையும் இருக்குது, எல்லாத்துலயும் விதை இருக்குது. விதை இல்லாதெல்லாம் இல்ல. இதுலயும் ஒரு சிலது சீட்லெஸ் வருது. அது இதுலயே வரும். இது நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்ல விதை இருக்கும். அந்த வெயில் டைம்ல ஏதாவது ஒரு பருவநிலை மாற்றம் வரக்குள்ள அந்த சீட்லெஸ் இல்லாத திரும்பி விதை வரும். அது வந்து விதை இல்லாத வராது. இதுல என்ன ஒரு இதுன்னா சார், நாட்டு பப்பாளியில வந்து ஆண் மரம் தனி, பெண் மரம் தனி. இதுல ரெண்டும் ஒன்னா, ரெண்டு ஃபார்மேஷன் வந்து ரெண்டுமே ஒன்னாவே ஒரே இதுல நடக்கும். ஆண் காய் பெண் காயின்ற ரெண்டு இதுல தனியாவே வரும். இதுல இதே நம்ம நாட்டு பப்பாளில ஆண் மரம் தனியா இருக்கும், பெண் மரம் தனியா இருக்கும். இதுதான் இதுல உள்ள. சரி சரி, இப்போ இதை கலை நிர்வாகம் எப்படி பண்றீங்க? பார்த்தா கையிலதான் களை எடுக்கிறீங்க. கையாலதான் களை எடுக்க. இப்போ நீங்க இது வந்து நான் என்னோட ரீல்ஸ் பண்ண சத்தீஸ்கர் காமிச்சிருந்தேன். பப்பாளி தோட்டம் பெருசுதான், ஆனா அது மல்ச்சிங் ஷீட் போட்டு ட்ரிப்பிங் போட்டு விட்டுருந்தாங்க.
மல்ச்சிங் வந்து இதுக்கு அந்த அளவுக்கு செட் ஆகலாது. ஏன்னா நாங்க போட்டு பார்த்தோம், மல்ச்சிங்னால என்ன பண்ணுனா நம்ம ஏரியாவில அந்த ஈரப்பதம், நம்ம அந்த மழை நாள்ல ஈரப்பதம் கோத்துக்குச்சுன்னா வேற அழுகல் அதிகமா இருக்கும், தெண்ட அழுகல் வரும். அது அவங்க கிளைமேட், நம்ம கிளைமேட்டுக்கு தண்ணி நின்றுடுதுங்களா நம்ம கிளைமேட்ல. அப்ப அந்த இடத்துல வந்து என்ன பண்ணனும்னா அந்த டாம்பிங் அப் கரெக்ட்டா அந்த ரவுண்ட் அடிச்சு ஒரு பிசின் தள்ள ஆரம்பிச்சிரும், செடி கட் ஆயிடும். சரி, இப்போ நம்ம இதுல காமிச்சிருந்தோம் மினி டிராக்டர்ல அப்படியே மண்ணு தள்ளிட்டு போற மாதிரி களை எடுக்க மண்ணு இன்னும் நல்லா இல்ல. இதுல என்னன்னா வேறு நாலா பக்கமா இந்த இலை இருக்கு இல்லீங்களா, இந்த இலை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு அந்த ரூட் வந்துரும், வேர் வந்துரும். சரி சரி, அதனால நம்ம பப்பாளி வந்து சல்லி வேர், நம்ம அடிக்கடி உழவு ஓட்டி ஓட்டி கட் பண்ணோம்னா செடி வந்து இலை வந்து மேல சுருங்கி இலை மேல ஏறிடும். அப்ப வந்து காய்ப்பு கரையும், அதனால இது வந்து பெரும்பாலும் களையே வந்து மேலதான் வெட்டுவோம் நாங்க. அந்த மினி டிராக்டர் வச்சு ஓட்டக்கூடாது, மண்ணு அணைச்சிக்கலாம், அது இளம்பயிரில ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள ஓட்டிக்கலாம், தர அதுக்கு மேல ஓட்டக்கூடாது. ஏன்னா அதுல ரெண்டு சார மாதிரியும் இருக்கு இருக்கு அந்த அளவுக்கு. இதுல வந்து சல்லி வீரன்றனால இது மொத்தமே வந்து ஒரு 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 அடிக்குள்ளதான் வேற இருக்கும், சைட்லதான் போகும், அதனால இந்த வேற கட் பண்ண கூடாது. ஆமா, அதுவும் சென்சிட்டிவான பயிர், உங்களுக்கு லாபம் இயற்கையில போறது, இயற்கையில பண்றதுனால லாபம். ஆமா, இது அனுபவம் வந்து நல்ல அனுபவம் இருந்தா பண்ணலாம். சரி, வந்து நல்ல அனுபவம் உள்ளவங்களை பாத்துட்டு அவங்களை விசாரிச்சுட்டு பண்ணுங்க, நல்ல பயிர். ஆனா இது மாதிரி ஆர்கானிக்கா பண்ணணும், கெமிக்கல் பண்ணக்குள்ள என்னன்னா அந்த வெள்ளை பூச்சி அடிப்போம், திரும்பி வரும் திரும்பி வரும், அது பிரச்சனை வந்துட்டு இருக்கும். நாம இப்ப நாங்க இந்த ஆர்கானிக் மருந்து நாங்க அடிக்க ஆரம்பிச்ச பிறகு இந்த காயில அந்த கருப்பு வர்றது இல்ல, நல்ல ஷைனிங் கிடைக்குது, வேலையும் நல்லா ஒரு ரெண்டு ரூபா சேர்ந்து கிடைக்குது, நல்ல ஈல்டு கிடைச்சிட்டு இருக்கு, நல்ல பயிர் பண்ணலாம். சரி நண்பர்களே, இதான் பப்பாளி தோட்டம் முடிச்சுட்டு என்ன வேணும்னா அந்த ஐயாவோட நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்க நேரம் வந்து தோட்டத்தை பார்க்கதானே பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் புதுக்குப்பம், புதுக்குப்பம் அந்த ஊர் அது சேடப்பாளையம், சேடப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு சேடப்பாளையம். அங்கிருந்து பாத்தீங்கன்னா கடலூர் வந்து 12 கிலோமீட்டர். ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், ரெண்டு மூணு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், வாங்க மருந்து வாங்கிட்டு போங்க. டீகம்போஸ் பண்ண பாருங்க, டீகம்போஸ் பண்ண காமிச்சிருக்கோம், சொன்ன மாதிரி கரெக்டா வந்துட்டு ப்ராப்பரா செய்திருக்காப்ல. ஏன்னா என்னதான் ஸ்ப்ரே அடிச்சாலும் அடியில் அந்த ஒரு பேசல் டோஸ்ன்றது கொடுக்கணும், அது வந்துட்டு ஆர்கானிக் கொடுக்கும்போது ராக் பாஸ்பேட் கம்பெனி ப்ரொமோஷன் கிடையாது, அந்த அதுலேருந்து தான் டிஏபி தயார் பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், ராக் பாஸ்பேட்லேருந்து தான் டிஏபி தயாரிக்கிறாங்க, பாஸ்பேட் தனியாக சூப்பர் பாஸ்பேட் தயாரிக்கிறாங்க. அதனால் ராக் பாஸ்பேட்டில், ராக் பாஸ்பேட்டில் வந்து இப்போ சூப்பர் பாஸ்பேட் மட்டும் கிடையாது, அது கூட வந்து கால்சியம் இருக்குது, நிறைய மினரல்ஸ் இருக்கு, 12 சத்துகள் இருக்கு. அதனால அது நம்ம பண்ணாலும் மண்புழு வளர்ச்சி நல்லா இருக்கும் தோட்டத்தில். மண்புழு மரத்துல, ஆமா, எல்லா தோட்டத்திலயும் நாங்க ஆர்கானிக்கா பண்ணாலும் மண்புழு வளர்ச்சி இருக்கிறனாலதான் எங்களுக்கு நல்ல ஈல்டு கொடுத்துட்டு இருக்கு. ஆர்கானிக்கா பண்ணுவோம்னா நம்ம மக்களுக்கும் சந்ததிக்கும் நல்லது, எல்லாருக்கும் சாப்பிட்ற பொருள், அதனால நம்ம செலவு செலவும் எங்களுக்கு குறைஞ்சிருக்கு, நல்லாவும் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, அது கிடையாது. நாங்க நிறுத்தி இருக்கிறோம், எங்களுக்கு நல்ல ஈல்டு. எல்லாம் 4 கிராப் பண்றோம், கொய்யா பண்றோம், தேங்க் அதுவும் நல்லா பண்ணிட்டு இருக்கோம், நல்லா போகுது. இந்த கிராப்பு பப்பாளி 2016 பண்ணிருக்கோம், எங்களுக்கு பப்பாளி கிராப்பு தான் எங்க வாழ்க்கையே வந்து ஒரு மாற்றி அமைச்சது, மாற்றம் தேகலை, அதனால அது வந்து எங்களுக்கு ஒரு நண்பன்றது அதில் தான் முதல் இது. அதுக்கப்புறம் எங்களுக்கு தென்னையில் இப்போ நல்லா வந்துருக்கு. இப்போ கத்திரியும் வந்து ஒரு 6-7 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம், அது பண்ணதோட இப்போ சார் கொடுத்த வெரைட்டியில் எங்களுக்கு அந்த ஒட்டுக்கட்டின வெரைட்டியில் தான் இன்னைக்கு நல்ல ஈல்டு எடுத்திருக்கோம். எல்லா விவசாயம் வந்து பார்க்குறாங்க, அவங்களும் எல்லாம் போடுறாங்க. என்ன மார்க்கெட்டிங் பிரச்சனை இருக்கும், அதுதான் நமக்கு எல்லாம் ஈல்டு ஓவரா இருக்குள்ள மார்க்கெட் தான். ஆமா, அதுதான் இல்ல பிரியாணி பெரிய ரகம் பண்ணீங்கன்னா இந்தியா ஃபுல்லா போலாம். இந்த பப்பாளியும் இன்னும் அதிகமா லோடு எடுக்க முடியும்னா தில்லி பாம்பே எல்லாம் போயிடும், நிறைய இருந்தாதான். ஏன்னா அந்த நவம்பருக்கு அப்புறம் குளிர்காலம் அங்க வந்துட்டு அந்த விளைச்சல் இருக்குது, அதை வச்சு பேஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல நம்ம வருஷத்துல 365 நாளும் சூரியன் வர ஊரு, நம்ம முழிச்சிட்டு செய்த விவசாயத்தை எங்கேயோ கொண்டு போகலாம். ஆனா என்ன பண்றது, குண்டு செட்டிலே குதிரை ஓட்டினா எங்க வந்து போறது விவசாயம். இன்னொரு காரணம், விவசாயத்துல நஷ்டம் நஷ்டன்றவங்க வந்து விவசாயத்தை புரிஞ்சு அதை கரெக்டா பண்ணாங்கன்னா சக்சஸ் தான். நாங்க அதில் தான் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். அதனால விவசாயத்தை விட்டு இளந்த சந்ததிகள் வந்து வரணும், அவங்க பண்ணணும்ன்றதுதான் எங்களோட விருப்பம். நாங்கெல்லாம் அதில் பண்ணி தான் இன்னைக்கு வேற தொழில் இல்லாமல் இதில் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல டெக்னாலஜி நிறைய இது, நம்ம எப்படி சாஃப்ட்வேர் டெக்னாலஜி வர மாதிரி இதை நம்ம வளர்த்துக்கணும். அறிவு வளர்த்துக்கிட்டா நிச்சயமா இதில் வெற்றி அடையலாம், இதில் லாஸ்ட்லாம் யாரும் சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நல்ல இதாக தான் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் நாங்கள் பண்ணுறது அத்தினி கிராப்புமே நல்ல விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் எல்லாம் பண்ணுங்கள், நல்லா அடுத்த சந்ததிக்கு இதை நம்ம கொண்டு போய் சேர்ப்போம், இயற்கை விவசாயம் பண்ணி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். நன்றி மேலே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்பர் கொடுத்துருக்கோம், பேசுங்க, வந்து நேராக பார்க்கணும்னு பார்க்கலாம். நன்றி, அடுத்த வீடியோ பார்ப்போம்.